நம்ம பண்டைய காலத்தில் என்ன பண்ணுவோம், தமிழ் மாத தேதிகள், அதாவது தமிழ் மாதத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நாழிகை அப்படிங்கிறது வந்து முதல் நாள் சூரிய உதயத்திலேருந்து அடுத்த நாள் சூரிய உதயம் வரைக்கும் ஒரே நாளாக தான் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். ஆனால் இன்றைய நடைமுறையில் நம்ம வந்து நைட்டு 12:01 அடுத்த நாள் 11:59 வரைக்கும் ஒரு நாள் அப்படிங்கிறது அதுதான் கணக்கில் எடுத்துக்கிறோம். நீங்கள் வந்து 11ஆம் தேதி இரவு 12ஆம் தேதி காலையில், 9ஆம் தேதி இரவு, 10ஆம் தேதி காலையிலன்னா 10ஆம் தேதி விடியற்காலம் 2:30 அப்படின்னா 10ஆம் தேதி தான் நீங்கள் பிறந்த தேதி அப்படிங்கிறத நான் சொல்ல முடியும். ஒன்று. அடுத்தது இன்னொரு நிகழ்வு என்ன அப்படின்னா, இன்னொருத்தருக்கு ஜாதகத்தை நம்ம பார்க்கிறோம்ல, அது எப்படி அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க. அது ஒரு டாக்டர் வந்து ஒரு வலியும் வேதனையும் போக்குறார். ஒரு டாக்டர் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய அவ்வளோ சிக்கல்கள், எவ்வளோ நோய் இருக்குது. அப்போ டாக்டர் வந்து உனக்கு வலிக்குது, உன்னை அப்படியே விட்டுட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லுவீங்களா, இல்லை நீங்கள் வந்து டாக்டராக இருந்தால் நீங்கள் ஒரு வலியை ஊசி போடுவீங்களா, மருந்து கொடுப்பீங்களா? எங்கள் வாழ்க்கைங்கிறதே யாரா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் யாருக்காச்சும் ஒருத்தருக்கு உதவியாக இருக்கணும், இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு பாதையை காமிக்கணும், வழியை காமிக்கணும், நல்ல வழியை காமிக்கணும், அவ்வளோதான். 2 ஊசி போட வேண்டிய இடத்துல 1 ஊசி போட்டால் போதும், 1 ஊசி போடுங்க. 4 மாத்திரை கொடுக்க வேண்டிய இடத்துல 2 மாத்திரை கொடுத்தா போதும்னா 2 மாத்திரை கொடுங்க, அவ்வளோதானே தரணும். நல்ல வழியை காமிங்க, அவ்வளோதான் நாங்கள் சொல்கிறது. அடுத்தவங்களுடைய நிகழ்வுகளில் நீங்கள் கண்டிப்பாக வந்து வழி கேட்கும்போது வழி சொல்லுங்கள், ரொம்ப சந்தோஷம். நல்லது. அதேமாரி ஒரு வக்கீல் வந்து ஒரு தவறு செஞ்சிட்டாங்க, இல்லை தவறு இன்னொருத்தர் ஒரு கேஸை கொடுத்துட்டாரு, ஒரு வழக்கு கொடுத்துட்டாரு, அது இல்லை நீ தண்டனை அனுபவிக்கணும்னு சொல்வீங்களா, இல்லை வக்கீலில் வாதாடி அது ஜெயிப்பீங்களா? எது சரியோ அதற்கு நீங்கள் துணையிறுங்கள். வழி தெரியாதவர்கள் வழிகாட்டுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வழி கிடைக்கும். அதான் ஜோதிடம். நன்றி.